தமிழகத்தில் மேலும் 50 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளதாக சுகாதாரத்துறை செயலாளர் பீலா ராஜேஷ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 91,851 பேர் வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் 205 பேர் அரசின் கண்காணிப்பில் தனிமையில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இன்னைக்கு வந்து வீட்டு கண்காணிப்பில் இருப்பவர்களின் எண்ணிக்கை 91,851. எங்களோட அரசு கண்காணிப்பில் இருப்பவர்களின் எண்ணிக்கை 205. 28 நாள் கண்காணிப்பு முடிந்தவர்களின் எண்ணிக்கை 19,60. இதுவரைக்கும் டெஸ்ட் பண்ண சாம்பிள்ஸ் 5,016. இதுவரைக்கும் நேற்று வரைக்கும் பாசிட்டிவ் வந்து 571. இன்னைக்கு பாசிட்டிவ் 50. இதில் வந்து 48 வந்து ஒரே சோர்ஸ், மீதி ரெண்டும் இப்போ தான் இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒரே தொற்றிலிருந்து வந்தவங்க அவங்களோட டெஸ்டிங் வந்து இது வரைக்கும் 1,475 பேருக்கு டெஸ்டிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து இது வரைக்கும் 573 வந்து பாசிட்டிவ் வந்திருக்குது, நெகட்டிவ் வந்து 855. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சர்க்கரை நோய் மற்றும் உயர் இரத்த அழுத்தத்துடன் அனுமதிக்கப்பட்டிருந்த 57 வயது பெண் உயிரிழந்ததாக குறிப்பிட்ட அவர், தமிழகத்தில் கொரோனாவால் இதுவரை 6 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவித்தார். அதில் இன்ஃபேக்ட் ஒருத்தர் வந்து ஒரு 57 இயர் ஓல்ட், அவங்க இங்கே சென்னையை சேர்ந்தவங்க. அவங்க ஆக்சுவலாக அட்மிஷன் ஆனது வந்து அஸ் அ சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன். நேற்று நைட் அவங்க வந்து சென்னை ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் ஆகி ஹை டயபெட்டிஸ் அண்ட் ஹைப்பர் டென்ஷன், ட்ராவல் ஹிஸ்ட்ரி டு ட்ரிச்சி இருக்குது. இன்றைக்கி காலையில் அவங்களோட டெத் நடந்துச்சு. அவங்களோட சாம்பிள் எடுத்ததில் கோவிட் பாசிட்டிவ் வந்திருக்கு. கொரோனா பரிசோதனை செய்வதற்காக கூடுதலாக 21 சாதனங்கள் வரவழைக்கப்பட்டுள்ளதாகவும் அவை தமிழகம் முழுவதும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் நிறுவப்படும் எனவும் தெரிவித்தார். சீனாவிடமிருந்து சுமார் 100,000 அதிநவீன பரிசோதனை கருவிகள் வாங்க உள்ளதாகவும், அக்கருவிகளை கையாள்வது குறித்து செவிலியர்கள் சோதனை கூடங்களில் பணியாற்றுவோருக்கு பயிற்சி அளிக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார்.